இயேசுவே, பிரியமான உறவுகளே, இன்று இந்த நாள் உங்களுக்கு இறைவனின் எல்லா ஆசீர்வாதங்களும் இறைவனின் எல்லா அருள் வளங்களும் நிறைந்த நாளாக அமைந்தத. நீங்கள் வாழ்விலே எடுக்கிற எல்லா முயற்சிகளில் நிறைவான வெற்றி கிடைத்தத. இறைவனுடைய அருட்கரத்தின் துணை உங்களோடு கூட வர நான் உங்களுக்காய் உருக்கமாய் மன்றாடுகிறேன். இறைவன் மிகுந்த நல்லவராக இருக்கிறார், மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்விற்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து பார்த்து செய்கிற அம்மாவைப் போல இருக்கிறார். அவர் எங்களை அன்பு செய்கிறார். எனவே அவர் உங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டும் என்று உருக்கமாக உங்களுக்கு ஐசபிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இன்று உங்களை இறைவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தையோடு சந்திக்கிறேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 57 முதல் 66 மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடுங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்கள் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே, பிரியமான உறவுகளே, இன்று நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவிலே மகிழ்ந்திருக்கிறோம். இறைவன் இந்த பூமியை ஒரு குழந்தையினுடைய பிறப்பினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய பிறப்பிலே ஒரு குடும்பம் பெருமையாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் ஒரு பிரம்மாண்டமான மகிழ்ச்சியை தானே தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதையைப் போல இந்த பூமிக்கு வருகிறது. இந்த பூமியில் ஒரு விதையைப் போல விளர்ந்து விழுந்து வளர்ந்து இந்த பூமியை நிழல்களால், பழங்களால், பூக்களால், காய்களால் ஆசீர்வதிக்கிறது. இந்த பூமிக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துவிட்டு இந்த பூமியை விட்டு அந்த குழந்தை புறப்படுகிறது. அந்த குழந்தை இந்த பூமியிலே இருந்து வாழ்ந்து வளர்ந்து இந்த பூமிக்கு எதையெல்லாம் கொடுத்ததோ அதை வைத்து இந்த குழந்தையுடைய பிறப்பை மீண்டும் இந்த உலகம் நினைவு கூறுகிறது. இவன் பிறந்ததால் இந்த பூமி இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இந்த மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். சில நாட்களுக்கு முன்பு, அதான் என்னுடைய வாழ்விலே முதல் முறையாக நிகழ்ந்த விஷயம், நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பணித்தளத்திற்கு ஒரு 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 பிறந்த குழந்தையினுடைய உடலை ஒரு சின்ன சவப்பட்டியில் வைத்து கொண்டு வந்திருந்தார்கள். இந்த குழந்தை எப்பொழுது இறந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்கிற பொழுதே இறந்து விடுகிறது. அந்த 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 சவப்பெட்டியை வைக்கிற அந்த மேசையில் அந்த குழந்தையை வைத்தார்கள். பொதுவாக நான் அதுவரை அந்த மேசையிலே பார்த்ததெல்லாம் மிக நீளமான 6 அடி 6 அடியாக இருக்கிற சவப்பெட்டிகளைத்தான். அதற்குள்ளே பொதுவாக மூத்து முதிர்ந்து தலை நரைத்து மயிர் கொட்டி தோல் சுருங்கி வாழ்விலே அத்தனை விடயங்களை அனுபவித்து முடித்த மிக பழுத்த மனிதர்கள்தான் அந்த மேசையிலே பொதுவாக இறந்து கிடப்பார்கள். ஆனால் அந்த பிஞ்சு குழந்தை அந்த சின்ன பெட்டியிலே அந்த வளமை அத்தனை முதிய மனிதர்களை வளர்த்துகிற அந்த சவங்கள் வைக்கிற இறந்த மனிதர்கள் உடலை வைக்கிற அந்த மேசையிலே பார்த்ததும் என்னுடைய நெஞ்சு பதறியது. அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். கண்கள் கலங்கி விடும் போல இருந்தது. அப்பொழுதுதான் யோசித்தேன், இந்த பிஞ்சு குழந்தை எதுவாக மாறியிருக்கும்,
இந்த குழந்தை இவன் இன்னும் வாழ்ந்திருந்தால் இந்த பூமியில் அவன் என்னவெல்லாம் செய்திருப்பான், இந்த பூமியில் இவன் வாழ்ந்திருந்தால் எதுவெல்லாம் சாதித்திருப்பான், இந்த இவன் வாழ்ந்திருந்தால் எத்தனை மனிதருடைய முகத்திலே புன்னகையை வரை செய்திருப்பான், இவன் வாழ்ந்திருந்தால் இந்த பூமி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இவன் யாராக மாறியிருப்பான், இவன் யாராக மாறியிருப்பான் என்கிற எண்ணங்கள் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த. ஆனால் இந்த விதை அது கூதாக இருக்கும் பொழுது அந்த கூதுக்குள்ளேயே அந்த விதை இறந்து போகிறது. ஒரு விதையினுடைய மரணம் என்பது ஒரு விருட்சத்தினுடைய மரணம், ஒரு பெரும் காட்டினுடைய மரணம். ஏனென்றால் அந்த விதைக்குள்ளே ஒரு காடு குடியிருக்கிறது, ஒரு விருட்சம் குடியிருக்கிறது. ஒரு குழந்தை இறந்து போவது என்பது ஒரு விதையினுடைய சாவு, அது நிகழவே கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமிக்கு பெரியதொரு செய்தியை கொண்டே வருகிறது. என்ன செய்தி என்றால், இந்த பூமியின் மீது இறைவன் இன்னமும் தன்னுடைய அன்பை குறைத்து கொள்ளவே இல்லை. இறைவன் இன்னமும் இந்த மனித குலத்தை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் இந்த பூமி இறைவன் இன்னமும் குழந்தைகளால் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லா குழந்தைகளும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்களா? உண்மையாகவே எல்லா குழந்தைகளும் ஆசீர்வாதங்களா? பிறக்கிற பொழுது எல்லாரும் தானே மகிழ்கிறோம், தங்களுடைய பிறந்த குழந்தையை பார்த்து எல்லோரும் தானே மகிழ்ந்து கொள்கிறோம், இந்த பூமி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறது. ஆனால் இந்த பூமியிலே அந்த குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது எல்லோராலும் அந்த குழந்தையுடைய வாழ்வை குறித்து சந்தோஷப்பட்டுக் கொள்ள முடியவே இல்லை. சில நாட்களுக்கு முன்பு நான் அறிந்தேன், ஒரு ஒரு மகன், அவன் ஒரு இளம்பருவம், 19-20 வயது வரும் இளம்பருவம், அவன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போய்விட்டான். கஞ்சாவும் மதுவும் இதுவும் என்று நிறைய விஷயங்களை குடித்து கொண்டிருப்பான். இதனால் அந்த வீட்டுக்காரர் தினம் தினம் துன்பத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு தினம் தினம் கண்ணீருக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர் அவன் பகல் வந்து கேட்கிறான், அம்மா எனக்கு கஞ்சா அடிப்பதற்கு காசு தாருங்கள், தாய் தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் சுருட்டி கொடுத்து விடுகிற, வேறு வழி இல்லாமல் அவன் மீண்டும் இரவு வருகிறான், என்னால் இருக்க முடியவில்லை, எனக்கு இன்னும் காசு தாங்க உண்டு, அவர்கள் தங்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று கெஞ்சுகிறாள். அவன் நம்புகிறான் இல்லை, அவன் தாயையும் தந்தையும் அடித்து துன்புறுத்துகிறான், அடித்து மண்டையை உடைக்கிறான். அன்று இரவு அவனால் கஞ்சா குடிக்காமல் இருக்க முடியவில்லை. காலையில் பார்க்கிறார்கள், அவனுடைய அறைக்குள்ளே அவன் தன்னுடைய வீட்டினுடைய ஃபேனிலே தூக்கு போட்டு துடிதுடித்து இறந்து விரைத்து போய் கிடந்தான். இந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கத்தானே பிறந்திருக்கிறோம். ஆனால் ஏன் அப்படி எங்களால் வர முடியவில்லை? ஏன் பல மனிதர்கள் இப்படியே போகிறார்கள்? இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்கிற வார்த்தைகள் எவ்வளவு யதார்த்தமானவை! எங்கோ நாங்கள் தவற விடுகிறோமா? இந்த பூமியிலே இருக்கு நாங்கள் பார்த்து அதிசயப்படுகிற பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறார், அப்துல் கலாம் இருக்கிறார், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ மா மனிதர்கள், மா மேதைகள், உலகத்திலே சாதித்தவர்கள் என்று எத்தனையோ மனிதர்கள் நாங்கள் பார்த்து வியந்து கைதொட்டுகிறோமே, வியந்து கொள்கிறோமே, அவர்களை போற்றி புகழ்கிறோமே. இவர்களெல்லாம் யார் என்றால், இவர்களெல்லாம் ஒரு தாயின் ஒரு தந்தையின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே வளர்ந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு மா மனிதர்களாக, மகாத்மா காந்திகளாக, உயர்ந்த உன்னதமான ஆன்மாக்களாக எப்படி மாறினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தாயினுடைய தந்தையினுடைய வளர்ப்பில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான் என்பதுதான் உண்மை யதார்த்தம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று கணக்க விஷயங்கள் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. ஏனென்றால் ஒரு விதை வளர்வதற்கு அதற்கு தண்ணீர், காற்று, நிலம், கணக்க விஷயங்கள் அப்படியே தேவைப்படுற மாதிரி ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக வாழ்றது இந்த பூமியில் கணக்க விஷயம் தேவைப்படுகிறது. கணக்க விடயத்துக்கு அவர் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. என்றால் அப்துல் கலாமினுடைய மிக வடிவான வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் சொன்னால், உன்னுடைய பிறப்பு அது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு அது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உன்னுடைய இறப்பு அது சரித்திரமாக இருக்க வேண்டும். நீ ஏழையாக பிறந்தால் அது உன்னுடைய தவறல்ல. மாறாக நீ ஒரு ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய தவறு தான் என்கிற பில்கேட்ஸினுடைய கருத்து மிக 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 ஆழமானது. ஏனென்றால் இந்த பூமியிலே நாங்கள் பிறந்து விட்டோம், நாங்கள் வளர்ந்து விட்டோம். ஒரு ஏழை குடும்பத்திலே ஏழை தாய் தந்தைக்கு பிறந்து விட்டோம், கல்வி கற்காத அம்மா அப்பாவுக்கு பிறந்து விட்டோம், ஒரு கிராமத்திலே பிறந்து விட்டோம், பரவாயில்லை. ஆனால் பிறந்த பின்பு நான் என்னை எப்படி செய்து கொள்ளப் போகிறேன் என்கிற தெளிவு எங்களுக்கு தேவை. அந்த தெளிவை, அந்த கனவை பெற்றோர் அந்த குழந்தையை கொடுக்க வேண்டும். அதற்கேற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்களே செதுக்கி செதுக்கி எங்களை நாங்கள் இதுவாக ஆக்க வேண்டும், அப்படி நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் இதுவாக வர வேண்டும் என்று பெரும் கனவோடு ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்க வேண்டும். அந்த அம்மா அப்பாவும் அந்த குழந்தைகளை பெற்று விட்டால் போதும் என்று இந்த பூமியிலே போட்டு விட்டு போகக்கூடாது. இது சும்மா வளராது,
விதையும்தான் மனுஷனும்தான் சும்மா பெத்து போட்டு போட்டால் வளராது. அவர்கள் அவர்களை வளர்க்க வேண்டும், சிறப்பாக நேரம் செலவழித்து வளர்க்க வேண்டும். அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போய்விடுகிறீர்கள், பரவாயில்லை, உழையுங்கள், காசு சேருங்கள், ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்றால் குழந்தைகள் திசை மாறி போகிறார்களே. அவருடைய வாழ்வு முடிந்து போகிற உங்கள் கரங்களில் தரப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் உதாசீனம் செய்வதால் இந்த பூமிக்கு மலர்களாக, காய்களாக, கனிகளாக கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் முட்களாக மாறி இந்த பூமியை அழுக்காக்கி பூமியை காயம் செய்கிறார்களே. அது யாருடைய தவறு? இந்த பத்திரிகையில் நீங்கள் படிக்கிறீர்களே, அங்கே அவர்கள் கூட்டமாக இறங்கி வீட்டில் பூந்திருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், வெட்டியிருக்கிறார்கள், கொத்தியிருக்கிறார்கள், அங்கே குடித்து போட்டு அக்கிரமம் செய்கிறார்கள், களவெடுக்கிறார்கள், கொள்ளுகிறார்கள் என்றால் யார் செய்கிறார்கள்? செவ்வாக்கிரகத்திலிருந்து வந்தால் செய்கிறார்கள் இல்லை. இதோ அந்த வீதியிலே ஒருவன் நிற்கிறானே வாளோடு, அவன் யார் தெரியுமா? ஒரு தாயின், ஒரு தந்தையினுடைய பிள்ளை அந்த தெருவிலே வாளோடு நிற்கிறது, அல்லது ஒரு தாயின், ஒரு தந்தையினுடைய பிள்ளை தெருவிலே வாளோடு நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் இந்த குழந்தைகளை எதுவாக வேண்டும் அதுவாக செய்து கொள்ள வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். சும்மா நாங்கள் இந்த குழந்தைகளை எப்படி ஆக்க வேண்டும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம் அந்த நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோமே, சொல்லிக் கொடுக்குறோமே, அந்த டியூஷனுக்கு வரோம், இந்த பள்ளிக்கத்துக்கு வரோம். இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதால, புத்தி சொல்றதால இப்பொழுதெல்லாம் பலர் கேட்பதே இல்லை, புத்தி சொல்வது விரும்புவதில்லை. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? புத்தி சொல்லவனால எப்படி பிள்ளையை வளர்க்கறது? அதையும் தாண்டி நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நீங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். சொல்லி காட்டி, புத்தி சொல்லி காட்டி பெரிய விஷயங்கள் நடக்க போகிறதில்ல, மாறாக நீங்கள் குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ குழந்தைகள் கண்ணாடிகளைப் போல உங்களை பார்த்து அப்படி செய்வார். குழந்தைகள் கண்ணாடிகளைப் போல உங்கள் வாழ்வை பிரதிபலிப்பார்கள். நீங்கள் சிரித்தால் அவர்கள் சிரிப்பார்கள், நீங்கள் அழுதால் அவர்கள் அழுவார். நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷர்களாக வாழ்கிறீங்களோ அப்படித்தான் அவர்கள் வாழ்வார்கள். நீங்கள் சும்மா குழந்தைகளுக்கு புத்தி சொல்லிக் கொடுத்த போது நீங்கள் வேறு மாதிரி வாழ்ந்தீங்க என்றால் அது நடக்காது. நீங்கள் பொதுவாக நீங்கள் பாடசாலையில் கேட்பீங்க, சில குழந்தைகள், சின்ன பிள்ளைகள்லாம் பாடசாலையில் கூடாத தீய வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் வருகிறது வானத்திலிருந்து வருகிற பொழுது கற்றுக்கொண்ட வருகிறார்கள். இல்லை இல்லை, மாற அவருடைய மனமெல்லாம் அழித்து வைத்த கரும்பலகை போல வெறுமையாகத்தான் இருக்கிறது. அதிலே எழுதப்படுகிற எழுத்துகள் அவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்களை தான் மனம் என்னும் இந்த பலகையில் எழுதி கொள்கிறார்கள் என்று உளவியல் சொல்லித் தருகிறது. எனவே ஒரு தாய் தந்தை நீங்கள் எப்படி குழந்தையை வளர்க்க ீர்களோ அப்படித்தான் அந்த குழந்தை ஒரு வரும் என்கிறதான் உண்மை ஜதார்த்தம். ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் சொல்லுவான், என்னுடைய தந்தை எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தரவில்லை, மாறாக அவர் வாழ்ந்தார் நான் பார்த்து கொண்டே இருந்தேன், அவர் வாழ்ந்தார் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த குழந்தைக்கு நாங்கள் எதை வாழ்ந்து காட்டுகிறோம் அதுவர்கள் அதுவாக மாறுகிறார்கள் என்பது உண்மை ஜதார்த்தம். இந்த ஒரே விஷயத்தான் திருப்ப நான் இன்றைய இந்த குழந்தையினுடைய பிரசவம் என்கிற குழந்தையினுடைய பிறப்பினுடைய மகளை நான் சொல்லித்தர போகிற சொல்ல விரும்புகிற மிகப்பெரிய விஷயமாக தான். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு மகன் இருப்பான். அந்த மகனுக்கு இன்னொரு சின்ன ஒரு தந்தை இருக்கிற, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த வீட்டில் ஒரு அப்பப்பா இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்பப்பா வந்து வயசாகிட்டு அவரை கொண்டே ஒரு கொட்டிலில் போய் வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு கொண்டே கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் அந்த என்னென்னு கொண்டே கொடுப்பாங்கன்னு சொன்னால், அந்த அப்பா கொண்டு சாப்பாடு கொடுக்கல, அப்பப்பா சாப்பாடு கொடுக்க, இந்த மகனும் போவான் வருவான், அதில் கொண்டே அந்த சாப்பாடை வைக்கிற திருப்பி கொண்டு வரையினும் பழக்கம் நடக்கிற விஷயம். ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அந்த அப்பப்பா இறந்து போனார். அவரை கொண்டு அடக்கம் செய்துட்டு வீட்டை வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த வீட்டினுடைய பிராந்தம் இல்லாமல் இருந்து கதைச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. கதைச்சு கொண்டுக்கிற பொழுது அந்த சின்ன பொடியன்றிருக்கிற அந்த மகன் அவன் என்னத்தையோ தன்னுடைய சீட்டுக்குள்ளே மறைச்சி கொண்டு உள்ளுக்கு அறைக்குள்ளே போகிறான். அப்போ அந்த வாசலில் அவனை பார்த்துட்டு அப்பாவுக்கு அப்புறம் எண்டா வச்சுக்கிறா அதுக்குல்ல என்ன கிடக்குது என்ற பொழுது அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லையப்பா, ஏய் உஞ்சிவா, என்ன 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 வச்சுக்கிறாய் காட்டு என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், அப்பா இந்த அப்பப்பா சாப்பாடு கொடுத்த சட்டி வச்சுக்கிறான். டேய் அதே எங்கள் உள்ளு கொண்டு வா, கொண்டு வரி வெளியே கொண்டு வரி, டேய் உள்ளு கொண்டு என்ன வச்சு போகிறாய், என்னது அறை கொண்டு வராத என்று அப்பா கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், இல்லையப்பா, இது நீங்கள் அப்பப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தது, நீங்கள் வயசான பிறகு உங்களையும் கொண்டு அதில் வச்சுட்டு உங்களுக்கு நான் சாப்பாடு தரதுக்கு தேவைதானப்பா இந்த உடைஞ்ச சட்டி ரெண்டு. அந்த மகன் தந்தைக்கு சொன்னதாக ஒரு கதை
அப்படியே கேட்ட உடனே தந்தையுடைய நெஞ்சத்துக்குள்ளே பகை இருந்தது. அவர் கீதோ போல இருந்தது. அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை, எனக்கு நாளைக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது என்று. ஆனால் அவர் எதையுமே சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக அவர் செய்து கொண்டே இருந்தார். குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வாழ்வை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளை அப்படி செய்கிறீர்கள், அப்படி வளர்க்கிறீர்கள். இந்த பூமியிலே வாழ்ந்து இறந்து போன பிறகு நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் என்கிற விஷயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்ததற்குரிய அர்த்தம் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். திருமுழுக்கு யோவான் எதற்காக வாழ்ந்தார், எதற்காக இறந்தார் என்றால், அவர் உண்மைக்காய், நீதிக்காய், சத்தியத்துக்காய் வாழ்ந்தார். கடைசி வரை அதற்காக போராடினார். அந்த போராட்டத்தில் உயிர் துறந்தார். அதனாலே அவர் இறந்த பிறகும் இதயங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன விஷயம் செய்தவர் என்றால், இந்த பொதுவாக இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு கருத்தொண்டு பொதுவாக இருக்கிறேன். என்னென்றால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீதி உண்மை நேர்மையாண்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வெறிலியல் ஏமாளியல், அவங்களெல்லாம் வாழ தெரியாதவங்கள் என்கிற பொதுவான கருத்து எங்களுக்கு இருக்கிற, அது உண்மை என்று எல்லாருமே நம்பிடக்கூடாது. அது உண்மை இல்லை. ஏனென்றால் சிலாக்கள் யோசிக்கிற நாங்கள் எல்லாம் வந்து அவன் தேவன் காலை பிடிச்சி அங்கே இஞ்ச சிபாரசுகளை செய்து அங்கே இஞ்ச சிபாரசுகளை பெற்று நான் பெரிய இடத்த வந்துடுறேன், நான் தான் பெரிய அறிவாளி, என்னை விட்ட பெரிய ஆள் இல்லை என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாம் சடசரண்டு வளர்ந்து கெதியாக காஞ்சு போகிற காளான பொருள் இருக்கிறீங்க. உங்களோட வாழ்வு கொஞ்சம் மிகச் சுருங்கிதாக இருக்கிற நீங்களெல்லாம் பெரிய மனுஷர்களாக ஒரு நாளும் உலகத்தில் கருதப்பட போகிறதே இல்லை. ஏனென்றால் யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழைக்குள்ள உண்மைக்காக நீதிக்காக போராடி இறக்குறாங்களோ அந்த உண்மை நீதி எல்லாம் ஒரு நாளும் செத்து போதன்றது உண்மை யதார்த்தம். ஏனென்றால் இந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் தர்மமே மீண்டும் வெல்லும். அது அதை வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிடாது. இயேசு ஆண்டவர் சொல்லுவார், உண்மை உங்களை விடுதலையாக்கும், உண்மை உங்களை விடுதலாகும். இந்த உண்மைக்காகத்தான் நான் இந்த உலகத்தை வந்து நான் இந்த உண்மைக்காகத்தான் போறான், இந்த உண்மையை இந்த உண்மைக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். இந்த உண்மை என்றது அப்படி அந்த உண்மை யதார்த்தம் நீதியெல்லாம் சரியான முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில். ஒரு கொள்கையோட கோட்பாடுல யாரெல்லாம் வாழ்றீங்களோ அவங்க தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருங்க. இன்றைக்கு இல்லாட்டிலும் இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கான உச்சம் காத்திருக்கிறது. வாழ்க்கைக்கான அர்த்தத்தோடு நிறைவோடு நிம்மதியோடு எதற்காக பிறந்தீங்களோ அந்த 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 அர்த்தத்தை வாழ்வில் நிறைவேற்றியவர் சந்தோஷமாக செத்து போவீர்கள். வாழ்வு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு எலும்பு நித்திர கொண்டு இறந்து போகிற 1000 நாள் 100 நாள் வாழ்ந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்து போகிற மனுஷர்களை போல் நீங்கள் இல்லாட்டிலும் பரவாயில்லை. நீங்கள் அரவாசியில் இறந்து போனாலும் வாழ்வை முழுமையாக வாழ்ந்து முடித்திருப்பீர்கள் என்பது உண்மை. ஏனென்றால் இந்த திருமுழுக்கு யோவான் கடைசி வரை நீதிக்காக உண்மைக்காக போராடினார். அவர் தன் காலத்தை வாழ்ந்து கொண்டிருந்த ஏதோ ஏரோட சொல்லுவார், நீ தவறு செய்கிறாய், மன்னன் அவனிடம் எதுவுமே யாருமே கேட்க முடியாது, அவனை யாரும் தட்டி கேட்க முடியாது, அவன் அரசன், அவன் எதுவுமே செய்ய முடியும். ஆனால் அவனிடம் சொல்கிறார், நீ தவறு செய்கிறாய், நீ உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருப்பது முறை மனைவியல்ல, அவள் உன்னுடைய சகோதரனுடைய மனைவி, அவளை நீ உன்னுடைய மனைவியாக்கி வைத்திருப்பது தவறு, பிள்ளை நீ செய்யக்கூடாது, நீ மன்னனாக இருந்தாலும் செய்ய முடியாது என்று கண்ணுக்கு முகத்துக்கு நீரை சுட்டி காட்டுவார். நீ தவறு என்று அவர் திருப்ப திருப்ப அவனிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார். தன்னுடைய உண்மைக்காக அவர் ஒரு நாளும் அது மன்னன் தானே செய்தா பரவாயில்லை என்று ஒரு நாளும் விட்டுட்டு போகல, மாறாக கடைசி வரை போராடணும். அதனாலே அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். பரவாயில்லை என்று சொல்லி இறுதி வரை தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டிருந்தார். கடைசியாக அவர் என்ன செய்கிறான்னு சொன்ன, அவருடைய தலையை வெட்டி தட்டிலே கொண்டு வந்தார்கள். ஏன் அந்த உண்மைக்காக இறுதி வரை போராடினால் அவரை திருமுழுக்குயோவானுடைய தலையை வெட்டினவர்கள் எல்லாரும் வரலாற்றிலிருந்து மறைந்து போனார்கள். ஆனால் திருமுழுக்குயோவான் இன்னமும் வரலாறை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் இறுதி வரை உண்மைக்காய் நீதிக்காய் போராடினார். இந்த பூமியில் ஏதோ ஒரு கொள்கைக்காய் கோட்பாட்டுக்காய் மானிட விடுதலைக்காய் யாரெல்லாம் போராடுகிறீர்கள், வாழுகிறீர்கள், கொள்கை பிடிப்போடு வாழுகிறீர்கள், சத்தியத்துக்காய், கனவுக்காய், இலட்சியத்துக்காய் யாரெல்லாம் வாழுகிறீர்கள், நீங்கள் நிச்சயமாய் வரலாறுகள் தாண்டியும் மரணம் இல்லாத பெருவாழ் வாழ்வீர்கள். நீங்கள் இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் உன்னதமான கனவுகளோடு வளருங்கள். யாரெல்லாம் பெரும் கனவுகளோடு வாழுகிறீர்களோ வளர்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தை பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றப்போகிறீர்கள் என்பது உண்மை. பிள்ளைகளுக்கு சின்னல இருந்து சிறு வயதிலிருந்து பெரிய பெரிய கனவுகளை ஊட்டி வளவுங்கள். சிறந்த நல்ல மனிதர்களாய் அவர்களை வளவுங்கள். வெறுமனே அறிவை மட்டும் கொடுத்து வெறுமனே படிப்பை மட்டும் அவர்களை புகுத்தி மண்டை பெருசாகி போன மனுஷர்களாய் ஆக்கி போடாதீர்கள். அவர்களை வெறும் அறிவுள்ள இயந்திரங்களாக ரோபோக்களாக ஆக்கிவிட வேண்டாம். அவர்களுடைய இதயத்துக்கும் கொஞ்சம் ஊட்டுங்கள். அவர்களுக்கு வாழ்வினுடைய அர்த்தங்களை, அன்பை, பாசத்தை, நேர்மை, உண்மையை, நீதி, அதற்காக வாழுகிறதனுடைய அர்த்தத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது உங்களுடைய வாழ்வை அவர்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமையுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்வு இந்த பூமி பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். கிறிஸ்தவம் அது உண்மைக்காய் உழைக்கிற, உண்மைக்காய் வாழ்ந்து, உண்மைக்காய் மடிந்து போகிற, இரத்தம் சிந்தினாலும் இறுதி வரை அந்த உண்மைக்காய் போராடுகிற அந்த வாழ்விலே கிடைக்கிற பெரிய நிம்மதி தானே.
அதற்காக வாழுங்கள், உண்மைக்காக வாழுங்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். யாரெல்லாம் அர்த்தம் நிறைந்த வாழ்வு வாழ்கிறீர்களோ, நீங்கள் பிறந்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாகும்படி பார்த்துக்கொள். எங்களுடைய வாழ்விலே நீர் தருகிற எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்காக நான் சொல்கிறோம் தேவனே. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் பல்வேறு கனவுகளோடு வாழ்கிற பொழுது, போராடுகிற பொழுது கூட இருந்து வெற்றி கொடுத்துடலாம் நல்ல கடவுளே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு நிறைவான உடல்நிலை கொடுக்க வேண்டும் என்று. தேவனே, அவர்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் கூடவே இருக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு சரியான வாழ்வின் பாதையை காட்ட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் தேவனே. தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற எல்லா பெற்றோரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளே தருகிறோம் தேவனே. அவருடைய கண்ணீர் கதைகள் எல்லாம் முடிந்து போகும். அவருடைய வாழ்வு சந்தோஷமான, வெற்றிகரமான, ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கவும். தங்களுடைய பிள்ளைகள் நினைத்து அவர்கள் மகிழ்கிற நாள் மிக மிக விரைவாக வரவும் உண்மையே உருக்கமாக மன்றாடுகிறோம். அன்பும் பலம் நிறைந்த தேவனே, ஆண்டவரே, ஆமேன்.